Welcome back to our channel. So, iniki nama channel la inna video paaka porom appadina iniki vandu nama daily nama veetla ipo kaalaiyila endirikkirom. Kaalaiyila endirichona nama vandu ethana manikku endiripom appadindradhu onnu irukku. Adukapra nama tea kudipom, coffee kudipom, saapiduvom. Idukala oru time irukku 8:30 ku na saapiduven, 8:30 ku school ku povan mari ekkachakkamana vishayangala nama daily nama pannakudiya daily routine nammalodathu irukkudhu illaya. So, adala vandu nama eppadi nama vandu english la சொல்லலாம் அப்படிங்கறது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ডেইলি ரூட்டீன் சென்டென்சஸ் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம தினசரி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ்ல அத வந்து மித்தவங்க கிட்ட போ ஒருத்தன் கேக்குறாங்க நீ எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க அப்படினா அது எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம் அது எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் சோ இன்னைக்கு அதான் வந்து வீடியோ சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஐ கெட் அப் at 6:00 in the morning நான் வந்துட்டு காலையில 6 மணிக்கு எந்திருப்பேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல அதுதான் வந்துட்டு இங்க நாம என்ன சொல்றோம் அப்படினா I get up at 6:00 in the morning அப்படி நம்ம இது வந்துட்டு இப்போ யாராவது கேக்குறாங்க நீங்க எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க அப்படினா நான் காலையில 6 மணிக்கு எந்திருப்பேன் அப்படி சொல்றதுக்கு I get up at 6:00 in the morning அப்படி நம்ம வந்துட்டு சொல்லலாம் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நாம என்ன சொல்லலாம் அப்படினா வந்துட்டு பாத்தீங்கன்னா then I refresh myself அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தென்னு சொல்லிருக்கோம் தென்னா இப்போ ஒரு ஒரு லைனா அப்படியே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தமிழ்ல வந்துட்டு அதுக்கு அடுத்து அதுக்கப்புறமா எல்லாம் சொல்றதுக்கு தென் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் தென் ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப் இந்த ப்ரஷ் பண்றது முகங்கள் வருது அதுக்கு அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஐ ரெஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு வேர்ட்ல நம்ம அது எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் ஐ ப்ரஷ் மை டீத் ஐ வாஷ் மை ஃபேஸ் எல்லாம் தனித்தனியா சொல்றதுக்கு ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதுதான் செகண்ட் ஒன் ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ஐ ஹாவ் மை மார்னிங் காஃபி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நான் என்னுடைய காலை காஃபியை வந்துட்டு குடிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஐ ஹாவ் அப்படின்னா நம்ம இப்போ ஐ ட்ரிங்க் ஐ ஈட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஐ ஹாவ் அப்படின்ற வேர்டை அங்கே நம்ம ஹாவ் ஹாவ் அப்படின்ற வேர்டை அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஹாவ் மை மார்னிங் காஃபி ஐ ஹாவ் மை காஃபின்னு சொல்லிக்கலாம் பட் மார்னிங் காஃபின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம சொல்கிறோம் ஆஃப்டர் தட் ஐ ஹாவ் மை மார்னிங் காஃபி ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென் ஐ டேக் அ ஷவர் தென் ஐ டேக் அ ஷவர் அப்படின்னா என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நான் குளிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் குளிக்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐ டேக் அ ஷவர் அப்படின்னு சொல்லலாம் தென் ஐ டேக் அ ஷவர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் தென் ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு காலை நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அதுதான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க தென் ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம் ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ லீவ் ஹோம் அரவுண்ட் 8:30 ஸோ இப்போ சாப்பிடலாம் முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு நம்ம வெளியே போகிறோம் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இப்போ தென் ஐ லீவ் ஹோம் அரவுண்ட் 8:30 அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு 8:30 வந்துட்டு வெளியே போவேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டைமை நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு இப்போ பர்டிகுலர்லி இப்போ 8:30னா அந்த 8:30க்கே நான் போக மாட்டேன் அரவுண்ட் 8:30னா 8:40 8:35 இல்லைனா அந்த மாதிரி ஒரு 8:29 அந்த மாதிரி ஒரு அரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம போக மாட்டோம் அரவுண்ட் 8:30 அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு தான் இந்த அரவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால ஐ லீவ் ஹோம் அரவுண்ட் 8:30 அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென் ஐ ரீச் மை ஸ்கூல் அரவுண்ட் 9:00 அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா இப்போ எல்லாமே பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு ரெடியும் ஆயாச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு ஸ்கூலுக்கு ஒரு 9:00 போல் நான் அங்கே ரீச் ஆகிட்டேன் அரவுண்டு 9:00 நான் இப்போ சொன்னேன் இல்லையா அரவுண்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் அரவுண்ட் 9:00 நான் அங்கே ஸ்கூலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு தென் ஐ ரீச் மை ஸ்கூல் அரவுண்ட் 9:00 அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் மை லஞ்ச் அரவுண்ட் 12:30 இப்போ வந்துட்டு ஸ்கூலுக்கும் போயாச்சு இப்போ லஞ்ச் டைம் வந்தாச்சு ஸோ இந்த டைமில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹாவ் மை லஞ்ச் அரவுண்ட் 12:30 12:30க்குள்ளே நான் வந்துட்டு என்னோடய லஞ்ச் சாப்பிடுவேன் நான் அரவுண்டுக்கு மீனிங் சொன்னேன் அதே மாதிரி தான் இங்கேயும் ஐ ஹாவ் மை லஞ்ச் அரவுண்ட் 12:30 அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம் ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென் ஐ கம் பேக் ஹோம் அரவுண்ட் 4:30 ஸோ
திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவோம் இல்லையா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் ஐ கம் பேக் ஹோம் அரவுண்ட் 4:30. ஓகேவா, ஒரு 4:30 போல் நான் வீட்டுக்கு வந்துவேன், கம் பேக் ஹோம் அப்படின்னு சொல்கிறது தான். தென் ஐ கம் பேக் ஹோம் அரவுண்ட் 4:30 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டில் வந்ததுக்கப்புறமா காலையில் நம்ம மூஞ்சி கழுவுறது, ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் ரெஃப்ரெஷ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் இப்பையும் ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப். வீட்டுக்கு வந்தோடனே கை கால் மூஞ்சிலாம் கழுவோம் இல்லையா, அதுதான் இங்கேயும் ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப் அண்ட் ஹாவ் சம் ஸ்நாக்ஸ். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் சாப்பிடுவேன், அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன்றதுக்கு அண்ட் ஹாவ் சம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தென் ஐ வாட்ச் டிவி டில் 8:00. நான் வந்துட்டு டிவி பார்ப்பேன், ஒரு 8 மணி வரைக்கும் டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தென் ஐ வாட்ச் டிவி டில் 8:00 அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, டின்னர் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அண்ட் ஐ ஹாவ் மை டின்னர் அண்ட் ஐ ஹாவ் மை டின்னர். நம்ம நைட் டின்னர் சாப்பிட்றத நான் வந்துட்டு அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு எல்லாம் ஒர்க்குமே டன், காலையிலேருந்து நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணியாச்சு, இப்போ அகெயின் நம்ம வந்துட்டு பெட்டுக்கு தூங்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஐ கோ டு பெட் அரவுண்ட் 10:00. நான் ஒரு 10 மணி போல் பெட்டுக்கு போய் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கோ டு பெட் அரவுண்ட் 10:00 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ தான் இது இதெல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், நம்ம காலையிலேருந்து பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எந்திரிக்கிறது தான். ஸோ அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஐ கெட் அப் அட் 6:00 இன் தி மார்னிங். ஐ கெட் அப் அட் 6:00 இன் தி மார்னிங். தென் ஐ ரெஃப்ரெஷ் மை செல்ஃப். ஆஃப்டர் தட் ஐ ஹாவ் மை மார்னிங் காஃபி. தென் ஐ டேக் அ ஷவர். தென் ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஐ லீவ் ஹோம் அரவுண்ட் 8:30. தென் ஐ ரீச் மை ஸ்கூல் அரவுண்ட் 9:00. ஐ ஹாவ் மை லஞ்ச் அரவுண்ட் 12:30. Then I come back home around 4:30. I refresh myself and have some snacks. Then I watch TV till 8:00. And I have my dinner. I go to bed around 10:00. So, அவ்வளவுதான். காலையில இருந்து நம்ம நைட் பெட்டுக்கு போய் தூங்குற வரைக்கும் இதெல்லாம் நம்மளோட டெய்லி ரொட்டீனை வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இப்போ யாராவது கேட்குறாங்க, நீ என்னென்னலாம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணுவேன் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா, எனக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறப்போ, இதெல்லாமே நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அவங்க கேட்குறப்ப அந்த டைமில் நம்ம அதை வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். பாய், லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.